அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேலும் ஒரு காலப்பகுதியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் களமுறையில் தினம்தோறும் பல்வேறுபட்ட இடங்களில் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் பல்வேறுபட்ட விடயங்களை ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உக்ரைனிலிருந்து கைப்பற்றியிருக்கக்கூடிய இராணுவ சாதனங்களையும் பொதுமக்கள் ஊடகவியலாளருடைய காட்சிக்கு வைத்திருக்கின்றார்கள். இந்நிலையில் போலந்து என்றுமில்லாத வகையில் தங்களுடைய இராணுவ பட்ஜெட்டை அதிகரித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு போலந்தினுடைய இராணுவ பட்ஜெட் எதற்காக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் களமுனையை சுற்றியும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம். உக்ரைனை ஆளில்லா விமானங்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக மீண்டும் சுட்டுவீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். கிரீமியா மீது உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை தொடுப்பதற்கு முற்பட்ட வேளையிலே தாங்கள் தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக 3 ட்ரோன்களை சுட்டுவீழ்த்தியிருப்பதாகவும், கிரீமியா பிரதேசத்தில் 2 ட்ரோன்களையும் கலுகா பிராந்தியத்தில் 1 ட்ரோனையும் சுட்டுவீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இதற்கு முன்னைய 2-3 தினங்களுக்கு முன்னதாகவும் இந்த கலகா பிரதேசத்தில் 2-3 மேற்பட்ட உக்ரைனுடைய ட்ரோன்கள் சுட்டுவீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா அறிவித்து ஒரு சில நாட்கள் கடப்பதற்குள் மீண்டும் கிரீமியா கலகா பிரதேசத்தில் உக்ரைனிய ட்ரோன்களை தாம் சுட்டுவீழ்த்தியதான அறிவிப்பு ரஷ்யாவின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து ரஷ்ய ஆளில்லா விமானங்களை கொண்டு உக்ரைனிய துறைமுகங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உக்ரைனுடைய டெனி துறைமுகத்தை ரஷ்யா தாக்கியிருப்பதாக உக்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ஒரே இரவில் ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் டானுபில் இருக்கக்கூடிய கிவின் நதி துறைமுகமான டெனியை குறிவைத்து மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும், டான்ஜுப் நதிக்கரையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் டெனி துறைமுகத்திலும் நடத்தப்பட்ட தாக்குதலில் துறைமுகத்தில் பாதிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், தானிய கிடங்குகள், தானிய குழிகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாகனங்கள் உட்கட்டமான பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக உக்ரைனுடைய உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. ஒடேசா துறைமுகம், ஸ்மாயில் துறைமுகம், மீண்டும் டெனி துறைமுகம் என பல இடங்களில் ரஷ்ய தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் கூட உக்ரைன் கருங்கடல் துறைமுகத்தில் ஒரு மனிதாபிமான கொரிடோர் என்று சொல்லக்கூடிய வழித்தடத்தை அமைத்திருந்தார்கள். இது சரக்கு போக்குவரத்திற்கான வழித்தடம் என உக்ரைன் அறிவித்து அதற்கான கப்பல்களை பதிவு செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற செய்திகளை இதற்கு முன்னைய காணொலிகளில் தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் கருங்கடல் ஒடேசா துறைமுகத்தில் இருந்து முதல் சரக்கு கப்பல் புறப்பட்டு சென்றிருப்பதாக உக்ரைன் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் கருங்கடலில் எந்த கப்பல் புறப்பட்டு சென்றாலும் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என ரஷ்யா தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, 2-3 தினங்களுக்கு முன்னதாக கருங்கடலில் உக்ரைனின் உடைய இஸ்மாயில் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் ரஷ்யாவினால் சுற்றி வளைக்கப்பட்டு எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அந்த கப்பலுக்குள் ஹெலிகாப்டர்கள் மூலம் ரஷ்ய படையினர் உள்நுழைந்து ஆய்வு செய்த பின்னர் விடுவித்திருந்தார்கள். இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் கருங்கடல் ஒடேசா பிராந்திய துறைமுகத்தில் இருந்து முதலாவது சரக்கு கப்பல் புறப்பட்டு சென்றிருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. கப்பல்கள் குறிவைக்கப்படலாம் என்ற ரஷ்யாவின் அச்சுறுத்தலை மீறி அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கூட கருங்கடலில் புதிய கப்பல் வழித்தடம் உக்ரைன் அறிவித்திருக்கக்கூடிய கப்பல் வழித்தட பாதையை பயன்படுத்தி இந்த சரக்கு கப்பல் வெளியேறியிருப்பதாகவும், ஹாங்காங் நாட்டு கொடியுடன் இந்த சரக்கு கப்பல் 30,000 டன்னுக்கு மேற்பட்ட சரக்கு பொருட்கள், தானியங்கள் மற்றும் விளைபொருட்களை கொண்டு சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே முதலாவது கப்பல் புறப்பட்டு சென்றுள்ள சூழ்நிலையில் கருங்கடலில் எந்த கப்பலையும் தாக்குவோம் என அறிவித்த ரஷ்யா இந்த கப்பலை முழுமையாக சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்வதற்கு அனுமதி அளிப்பார்களா? உக்ரைன் அறிவித்திருக்கக்கூடிய விளைபொருட்கள், தானியங்கள் செல்லக்கூடிய கடல்வழி தடத்தை ஏதாவது தளர்வு அடிப்படையில் ரஷ்யா விட்டுக் கொடுப்பார்களா என்ற கேள்விகளின் மத்தியில் உக்ரைனுடைய தானிய கப்பல் சென்றிருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களிலும் உக்ரைனுடைய இந்த தானிய வழித்தடத்தினூடாக கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதற்கு இயல்பான நிலை கருங்கடலில் இருக்குமா, அல்லது ரஷ்யா ஏதாவது எதிர்வினைகளை ஆற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து
ஈரானுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள். இதுவரை ஈரானுக்கு ஒரு பொருளாதார தடை, ஈரான் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள், ஈரானை அரபு உலகத்தில் இருந்து ஒதுக்குவது என பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை, பல்வேறுபட்ட சதித்திட்டங்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வந்த அமெரிக்காவும் மேற்குலகமும் தற்பொழுது ஈரான் தொடர்ச்சியாக கெப்பசோனிக் ஏவுகணைகளுடைய பரிசோதனை, சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாங்கள் தயாரித்து விட்டோம் என்று சொல்லியிருப்பது, அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு நெருங்கிவிட்டோம் என்ற ஈரானுடைய அறிவிப்பு, ரஷ்யாவுக்கு ஆதரவான ட்ரோன்களினுடைய செயற்பாடு, ஈரானிய ட்ரோன்கள் உக்ரைன் களத்தில் மிகப்பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் போன்ற காரணங்களால் ஈரானை நேரடியாக எதிர்ப்பதை என்பதை சற்று தளர்த்திவிட்டு ஈரானுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை அமெரிக்கா வைத்திருக்கின்றார்கள். ரஷ்யாவுக்கு ட்ரோன்கள் விற்பனை செய்வதை உடனடியாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக உக்ரைனில் பொதுமக்களும் உட்கட்டுமானங்களும் பாரிய சேதங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவுக்கு ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களையும் தற்கொலை ட்ரோன்களையும் விற்பனை செய்யுமாறு செய்யும் நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஈரானை அமெரிக்கா தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வாஷிங்டனும் ஈரானும் பதற்றங்களை தணிக்கவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பரந்த பேச்சுக்களை புதுப்பிக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வதுடன் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து பரிசீலனை செய்வதற்காகவும் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ட்ரோன் விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் வளர்ந்து வரும் அணுசக்தி அச்சுறுத்தலை தணிக்க எந்த ஈரானிய நடவடிக்கைகளையும் தாம் வரவேற்பதாக ஒரு அறிவிப்பையும் அமெரிக்கா விடுத்திருக்கின்றது. இதுவரை ஈரானுடன் நேரடியான எதிர்ப்பு, தங்களுடைய கூட்டாளிகளையும் இணைத்துக் கொண்டு மேற்குலக நேட்டோவை இணைத்துக் கொண்டு ஈரான் மீது பொருளாதார தடை என பல விடயங்களை செய்து வந்த அமெரிக்கா இவற்றினால் ஈரானை கட்டுப்படுத்த முடியாத சூழலில் தற்பொழுது நேரடியாக ஈரானுக்கு ஒரு நட்பு கரம் நீட்டியிருக்கின்றார்கள். ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் எப்படியும் ரஷ்யாவை முடக்க வேண்டும் என்பதற்காக ஈரானுடன் இணைந்தாவது இந்த ட்ரோன் விற்பனையை நீங்கள் நிறுத்தினால் உங்கள் மீது போடப்பட்ட தடைகள் குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம். ஏற்கனவே இந்த அணுவாயுத அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியே வந்தபடியால் அவற்றை பேச்சுவார்த்தை ஊடாக மீண்டும் ஈரானுடன் சமரசம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் ரஷ்யாவுடன் ட்ரோன் விற்பனை செய்வதை ஒட்டையும் உறவு அனைத்தையும் நிறுத்தி கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயற்படுவதை பரிசீலனை செய்வோம் என்பதைப் போல ஈரானிடம் சற்று பணிந்து சென்றிருக்கின்றது அமெரிக்கா. இதற்கு ஈரான் எவ்வாறான பதில்களை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரான் தயாரிக்கும் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கும் இதே நேரத்தில் பிரிட்டிஷ் உளவுத்துறை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரிட்டன் உளவுத்துறையும் பாதுகாப்பு அமைச்சகமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ரஷ்யா சுயமாக தயாரித்திருக்கக்கூடிய ஆளில்லா உளவு விமானங்கள், அதாவது ட்ரோன்களை தற்பொழுது அதிக அளவில் களமிறக்கி இருக்கின்றார்கள். இதுவரை ஈரானிய ட்ரோன்களை மட்டும் நம்பியிருந்த ரஷ்யா தாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய நவீனப்படுத்தப்பட்ட ஆளில்லா ட்ரோன்களையும் களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். இது முக்கியமாக ஈரானிலிருந்து ட்ரோன்கள் வருவது தடைப்பட்டாலும் அல்லது போதுமான அளவில் கிடைக்காவிட்டாலும் கூட எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களுக்கு தன்னிறைவை ஏற்படுத்துவதற்காக தாங்கள் நடத்தக்கூடிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அத்தனை ட்ரோன்களும் தங்கள் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டால் விரைவாக தாக்குதல்களை நடத்த முடியும், அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதும் இங்கே அனைவரும் அறிந்த விடயம். எனவே தற்போதைய சூழலில் உக்ரைன் போர்க்களத்தில் தங்களுடைய நாட்டு சொந்த தயாரிப்புகளை ரஷ்யா களமிறக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான விடயம் என பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அங்கே வெளியாக இருக்கின்றது. அடுத்து கிரீமியா பாலம் கடந்த மாதம் தகர்க்கப்பட்டது. ஜூலை 17 என்று தகர்க்கப்பட்ட கிரீமியா பாலம், ரஷ்யாவையும் கிரீமியா நிலப்பரப்பையும் இணைக்கும் கெச் பாலம் தகர்க்கப்பட்டதில் உக்ரைனினுடைய கைகள், உக்ரைனினுடைய சதி நடவடிக்கை தான் இருப்பதாக ரஷ்யா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உக்ரைன் இந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும், இதை தாங்கள் செய்ததாக பொறுப்பேற்றுக் கொள்ளவும் இல்லை, இந்த தாக்குதலுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லவில்லை, அமைதி காத்து வந்தார்கள். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உக்ரைன் கிரிமியா பாலத்தின் மீதான தாக்குதலை நாங்கள் தான் நடத்தி இருக்கின்றோம் என தாங்களே ஏற்றுக்கொண்டிருந்தமை பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் ரஷ்யாவுக்கு நடத்தப்படும் தாக்குதலை உக்ரைன் எப்போதும் உரிமை கோருவதில்லை. ஆனால் இந்த தாக்குதலை தற்பொழுது கிரிமியா பாலத்தை தகர்த்தது, சேதப்படுத்தியது நாங்கள் தான் என்று அறிவித்திருக்க உக்ரைன் தற்பொழுது இந்த கிரிமியாவை இணைப்பதற்கான பாலத்தை தகர்ப்பதற்கு கடல் ட்ரோன்களை தாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் என தெரிவித்திருப்பதுடன் அந்த காட்சிகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயமாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. கடல் ட்ரோன்கள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். வான்வெளியில் எவ்வாறு
ஆளில்லாத உளவு விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் சென்று இலக்கை நோக்கி சென்று எவ்வாறு தாக்குதல் நடத்தி வெடித்து சிதறுகின்றதோ அதே போல கடலில் மாலுமிகள் இல்லாத ஆளில்லாத படகுகள் ட்ரோன் வடிவில் கொண்ட படகுகள் நேரடியாக சென்று இலக்கை நோக்கி செலுத்தப்பட்டு அவை இலக்கை நோக்கி வெடித்து சிதறி அந்த இலக்கையும் அழிக்கக்கூடிய நடவடிக்கைதான் கடல் ட்ரோன்களாக காணப்படுகின்றது. இதற்கு கடல் ட்ரோன்களை தாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் என்ற அறிவிப்பு தற்பொழுது உக்ரைன் சார்பில் உத்தியோகமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவுக்காக போரிடக்கூடிய வேகனர் குரூப் கிளர்ச்சியின் பின்னர் அமைதியடைந்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய இராணுவத்துக்கு ஆதரவாக போரிடும் இன்னொரு தரப்பு செச்சினியர் இராணுவ பிரிவு, இவர்களினுடைய நிலை குறித்து பெரிதாக செய்திகள் வெளியாகாத நிலையில் தற்பொழுது செச்சினிய படைப்பிரிவினுடைய சிறப்பு படைப்பிரிவினர், அதாவது மிக ஒரு கமாண்டோ படைகள் என்று சொல்லக்கூடிய சிறப்பு படைகள், சர்ச்சைக்குரிய உக்ரைனின் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள சபோரிசிய அணுமின் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய என்டாகோடர் நகரத்தின் காவல் காக்கும் நடவடிக்கைகளுக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவும், சபோரிசிய அணுமின் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களை காவல் காக்கும் பொறுப்பு செச்சினிய படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்பொழுது ரஷ்யாவிடம் இருந்து கசிந்திருக்கின்றது. எனவே சர்ச்சைக்குரிய சபோரிசிய அணுமின் நிலையம் அதனை சூழவிருக்கும் பகுதிகள் அதை சூழவிருக்கும் பல நகரங்களின் பாதுகாப்புக்காக செச்சினிய இராணுவத்தினர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து போலந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ அணிவகுப்பை நடத்தியிருக்கின்றார்கள். எல்லையில் பெலாரஸினுடைய அச்சுறுத்தல், பெலாரஸ் வேகனர் படைகள் இணைந்து எல்லையில் செய்யும் பயிற்சி போன்ற காரணங்களால் ஏற்கனவே உக்ரைனுக்கு மிக கடுமையான ஆதரவு போன்ற நிலைகளினால் ரஷ்யாவிடமிருந்து ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுமா என்ற அச்சங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒத்திகையை உக்ரைன் அருகாமல் இருக்கக்கூடிய போலந்து நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். போலந்தினுடைய அரசு தலைவர் அன் ஜெராஜ் டு போலந்து இந்த ஆண்டு இராணுவத்திற்காக 26 பில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் செலவழிக்கும் என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார். இது கடந்த ஆண்டை விட 62% அதிகம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது. 10-20% பொதுவாக இராணுவ பட்ஜெட்டை உயர்த்துவார்கள். இவர்கள் 62% அளவில் ஒரேடியாக இராணுவ பட்ஜெட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள். இது போலந்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% ஆகும் எனவும், எந்த ஒரு நேட்டோ நாட்டிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% இராணுவ பட்ஜெட்டாக ஒதுக்காத நிலையில் போலந்து இப்படியான ஒரு மிக அதிக அளவிலான இராணுவ பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கின்றார்கள். இது மிக முக்கியமாக போலந்து எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலில் இருக்கின்றார்கள், பதற்றமடைந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மொத்த தேசிய உற்பத்தியில் இங்கிலாந்து பிரிட்டன் 2.7% செலவழிக்கின்றார்கள். ரஷ்யாவின் அண்டை நாடுகளாக ரஷ்யாவால் அச்சுறுத்தல் தமக்கு இருப்பதாக கூறக்கூடிய லாட்வியா இந்த ஆண்டு 2.27%, எஸ்டோனியா 2.73% மொத்த தேசிய உற்பத்தியில் இராணுவ பட்ஜெட்டுக்கு செலவழிக்கும் அதே சூழ்நிலையில் 4% பட்ஜெட்டை போலந்து செலவழிக்கின்றார்கள் என்ற செய்தி தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. போலந்து 2 முனைகளில் தாங்கள் தாக்குதலுக்குள்ளாகலாம் என்ற கவலைகளை கொண்டிருக்கும் சூழ்நிலையில், குறிப்பாக கிழக்கே பெலாரஸுடன் 280 மைல் எல்லையையும் ரஷ்யாவின் கெலிங்கிராட் எக்ஸ்க்ளோவ் பகுதியில் 144 மைல் வடக்கு எல்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய போலந்து 2 முனைகளில் அச்சுறுத்தல் இருப்பதால் இவ்வளவு மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட்டை ஒதுக்கியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ரஷ்யாவில் நடைபெறும் கிரெம்லினின் சர்வதேச இராணுவம் 2023 என்ற இராணுவ மன்றத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் மாஸ்கோவில் நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் சீனா உட்பட பல்வேறுபட்ட ரஷ்ய நட்பு நாடுகளினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், இராணுவ வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் உக்ரைனிடமிருந்து தாங்கள் கைப்பற்றிய போர் டேங்கிகள், உக்ரைனியர்கள் சேதமடைந்த பின்னர் விட்டு தப்பியோடிய போர் டேங்கிகள், அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனிடம் கைப்பற்றியிருக்கக்கூடிய இராணுவ ஆயுதங்களை, அவர்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய ஆயுத தளபாடங்கள் அனைத்தையும் கண்காட்சிப்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சர்வதேச நாடுகளின் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் அவற்றை ஆராய்ச்சி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த ஆயுதங்கள் கையகப்படுத்தியிருப்பதாகவும், உக்ரைனின் டேங்கிகள் மட்டுமல்ல மேற்குலகம் வழங்கி அவற்றை உக்ரைனிடமிருந்து தாங்கள் அளித்த டேங்கிகளின் எச்சங்கள், மேற்குலகினுடைய அளிக்கப்பட்ட ஆயுதங்களின் எச்சங்களும் அங்கே கையகப்படுத்தி இருக்கின்றன என்ற செய்திகள் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அதே போல இந்த இராணுவம் 2023 என்ற ரஷ்யாவின் உடைய இந்த மிகப்பெரும் மாநாட்டில்
கொத்து குண்டுகளை பயன்படுத்தும் அறிவிப்பு குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சிறு சொய்கு அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். உக்ரைனில் கிளாஸ்டர் குண்டுகளை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம் என்று நாங்கள் முன்னர் உறுதிமொழி அளித்திருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது அமெரிக்கா உக்ரைனுக்கு அதிகமான கொத்து குண்டுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கொத்து குண்டுகளை போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்கும் உக்ரைன் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் சர்வதேச பாதுகாப்பு விதிமுறைகளையும் சட்டங்களையும் மீறியிருப்பதனால் நாங்களும் கொத்து குண்டுகளை பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். விரைவில் கொத்து குண்டுகள் களத்தில் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு தொடர்பான மாஸ்கோ மாநாட்டில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சிறு சொய்கு ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே பரவலாக வெளியாக இருக்கின்றது. ஏதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மேலான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டே மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளன்பின் சந்துரு. வணக்கம்.